பிரியாணிக்கு அடுத்ததான் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச லஞ்சு பாக்ஸ்ல கொடுத்து விடறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இப்போ ஒரு பவுல்ல ஒன்றரை கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தேன் அதை சேர்த்துடலாம் இதுக்கு பதிலாக நீங்க சீரக சம்பா ரைஸ்ல கூட செய்யலாம் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்து ரெண்டு முறை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணீர் சேர்த்து இதை சரியா இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இருக்கட்டும் இப்ப இருபது நிமிஷத்துக்கு பிறகு செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல கால் கப் நெய் சேர்த்துடுறேன் நெய் உருகி வந்ததும் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை கூடவே கை நிறைய முந்திரி அண்டு கொஞ்சம் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம் நான் கருப்பு உலர் திராட்சையை சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் கலந்து விடுங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் முந்திரி திராட்சை ஆப்ஷனல் தான் சேர்க்காமலும் செய்யலாம் அல்லது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாகவும் சேர்த்துட்டு செய்யலாம் நம்ம கீரை நெய்ச்சோறுல எல்லாம் இந்த மாதிரி அதிகமாக சேர்த்திங்கன்னா சாப்பிட நல்லா இருக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி முந்திரி திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இப்போ இதில் நீளமா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துடுறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க தக்காளி சேர்க்க வேணாம் விருப்பப்பட்டா பிறகு எல்லாம் வதக்கி முடிச்ச பிறகு கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் லேசா வதங்கி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு கலந்து விடுங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வாசம் வந்த பிறகு கைப்பிடி மல்லி இலைகள் சேர்க்குறேன் விருப்பப்பட்ட நீங்க புதினா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி மல்லையிலையும் சேர்த்து லேசா வதங்கி வந்த பிறகு இப்ப இதுல நம்ம ஊற வச்சு எடுத்த அரிசி இருக்குல்ல அதை தண்ணீர் வடிச்சிட்டு மெது மெதுவா இதுல சேர்த்துருங்க தக்காளி வதக்காம இந்த ஸ்டேஜ்ல நீங்க கொஞ்சம் ரஃபா கொஞ்சம் பெரிய ஷேப்ல கட் பண்ணிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப வதங்க வேணாம் ஜஸ்ட் தக்காளி சேர்க்கணும்னா அந்த மாதிரி சேர்த்துக்கங்க இல்லன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரிசியை சேர்த்துட்டு அரிசி உடைஞ்சிராம அந்த நெய்லயே கலந்து விடுங்க இது நெய்ச்சோ கீ ரைஸ் அப்படிங்கிறனால இந்த ஸ்டேஜில் கூட நீங்க இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனச்சுன்னா இப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கங்க நல்ல ஃபிளேவரா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்யிலேயே இந்த அரிசியும் கலந்து விட்டுருங்க இப்போ இதில் தண்ணீர் சேர்க்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணீர் சேர்க்கணும் நம்ம ஒன்றரை கப் எடுத்ததால் ரெண்டே கால் கப் தண்ணீர் தேவைப்படும் ஸோ ரெண்டு கப் தண்ணீரும் அரை கப் தயிரும் நான் சேர்த்துக்க போறேன் தயிர் கொஞ்சம் கெட்டியான தயிர் தான் நான் எடுத்திருந்தேன் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போறது இல்லை ஸோ நெய் அண்ட் தயிர் தான் இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மிதமான தீயிலையே அந்த ரைஸ் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் மெது மெதுவாக குதிச்சு வரட்டும் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துல பாருங்க அந்த ரைஸ் கூட தண்ணீர் சமமா இருக்கு ரொம்ப அதிகமாவும் இல்லை குறைவாகவும் இல்லை சமமா இந்த மாதிரி பதத்துல இருக்கு இந்த மாதிரி வந்ததும் ரொம்ப குறைவான தீலை வச்சுட்டு வெயிட் வச்சு மூடிடலாம் மூடிட்டு குறைவான தீலையே அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துல ஆஃப் பண்ணி வெயிட்டும் போயி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளவுதான் நம்ம சூப்பரான நெய்சோரு கீ ரைஸ் ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அடிப்பிடிக்கல குழஞ்சி போகலை ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க ஏற்கனவே தேங்காய் பால் சேர்த்து செய்கிற ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கங்க இது தேங்காய் பால் சேர்க்காம தக்காளி கூட சேர்க்காம செய்கிற மெத்தட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்திரி திராட்சை உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் செய்யலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக சிக்கன் கறி மட்டன் கறி கூட சேர்த்து சாப்பிடலாம் அல்லது அப்படியே கூட நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டீங்களாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ண நீங்களும் இந்த சுவையான சிலபமான கீரைஸ் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ